ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுகன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை மைக்ரோவேவ் ஓவனோ இல்லை பட்டர் கூட தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் அளந்துக்க போகிறோம். அதனால் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கால் கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லாதவங்க ஃபோர்க்கில் கூட நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். சுகரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். 2 முட்டை சேர்க்கணும். அதில் ஒரு முட்டையாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இந்த எல்லோ கலர் இருக்கிறது நல்லா பேல் எல்லோவாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னொன்னையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 முட்டையும் கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் ஆகுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸிலாம் இதை யூஸ் பண்ணல, கையிலேயே பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இதில் மைதா மாவு சேர்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு சேர்க்கணும். மைதா மாவை நம்ம சளிச்சு சேர்த்திக்கலாம். லம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது போகிறதுக்காக. மைதா மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால முட்டை வாசம்லாம் தெரியாது. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடலாம். பாலை இந்த கேக் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஒரே டைமில் நம்ம ஊற்றி கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கப் பால் இந்த அளவுக்கு சரியாக இருந்தது. ஒருவேளை உங்களோட கேக் மாவு இன்னும் கெட்டியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கலந்து விட்டுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கேக் மாவு. மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குக்கரு பழசு நான் எடுத்திருக்கேன். அதில் 1 லேயர் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உப்பை ஒரே சரிசமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தட்டு மூடி வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். விசில் வந்து போடக்கூடாது. கேஸ் கட் எல்லாமே போடணும். குக்கரில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை எல்லா பக்கமும் இந்த பாத்திரத்தில் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டினோன்னா மாவு வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். பாத்திரத்தை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோன்னா கேக் வந்து அடிபிடிக்காது. அதுவும் இல்லாமல் பாத்திரத்தில் ஒட்டாது. இப்போ இதை கேக் மாவு வந்து இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்படி டேப் பண்ணுறதுனால உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து வெளியே போயிட்டு கேக் ஈவனாக நல்லா பேக் ஆகும். இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம கேக் வந்து பேக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து
குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே உள்ளே வச்சுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. மூடி வச்ச டைம்லேருந்து 50-55 நிமிஷம் ஆகும் கேக் பேக் ஆகிறதுக்கு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ ஒரு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே ஒட்டாமல் வரும், இந்த மாதிரி கிளியராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு இப்படி திருப்பிட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணாலே போதும், நல்லா ஈஸியாக வந்துடும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது. பாருங்கள், நம்ம கேக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு துளி கூட பாத்திரத்தில் ஒட்டலை, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வரும். சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நல்லா ஸ்பாஞ்சியாக கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. நீ கேக் வேணும்னா கண்டிப்பாக வீட்லேயே இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுகன்ஸ் கிச்சன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுகன்ஸ் கிச்சன்.